திருவக்கரை வக்கரகாளியின் வரலாறு, வக்கரசுரன் வழிபட்ட லிங்கம், இதை பற்றியெல்லாம் சென்ற காணொலியில் பார்த்தோம். இந்த காணொலியில் திருவக்கரையில் அமைந்துள்ள வடிவாம்பிகை உடனுரை சந்திரசேகரமுடையார் சிவன் கோயிலை பற்றி பார்ப்போம். வக்கரசுரன் வழிபட்ட லிங்கம், வக்கரகாளி, தீபலட்சுமி ஆகிய தெய்வங்களை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தால் மிக பிரம்மாண்டமான நந்தி ஒன்று உள்ளது. அதன் இடதுபுறத்தில் விநாயகர் சந்நிதியும் உள்ளது. நந்தி, கொடிமரம், மூலவர் ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் சற்று கோணலாக உள்ளது. வழக்கமாக எல்லா சிவ ஆலயங்களிலும் நந்தி இருக்கும் இடத்திலிருந்தே கருவறையில் உள்ள மூலவரை தரிசனம் செய்ய முடியும். ஆனால் இந்த ஆலயத்தில் மூலவருக்கு நேராக நந்தி இல்லாமல் சற்று வடப்பக்கம் தள்ளி இருக்கிறது. இதை வக்கரமாக இருக்கிறது என்று சமஸ்கிருதத்தில் சொல்கிறார்கள். இந்த திருவக்கரை 10ஆம் நூற்றாண்டில் அகழ்கரை என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது. அதனை ஒழுந்தியப்பட்டு திருவரசிலி கோயில் உள்ள கல்வெட்டும் இரும்பை மாகாளேஸ்வரர் கோயில் கல்வெட்டும் உறுதிப்படுத்துகிறது. அகழ்கரை பின்னாளில் அக்கரை ஆகி திரு என்ற பெயருடன் சேர்ந்து திருவக்கரை என அழைக்கப்படுகிறது. இறைவன் சந்திரசேகரமுடையார், சந்திரமௌலீஸ்வரர், இறைவி வடிவாம்பிகை, அமிர்தேஸ்வரி, தலவிருட்சம் வில்வம், புராண காலத்து பெயர் அகழ்கரை, தற்போதைய பெயர் திருவக்கரை. இந்த திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களின் வரிசையில் வருகிறது. தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலங்களில் 30வது தலம். மொத்தம் 274 தலங்களில் 263வது தலம். தேவார பதிகம் பாடியவர்கள் திருநான சம்பந்தர், திருநாவுக்கரசர். ஆலயம் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. பிரைசூடிய பெருமான் என்ற பெயரில் மூலவர் லிங்கத் திருமேனியாக கிழக்கு பார்த்து அருள்பாலிக்கிறார். லிங்கத் திருமேனியில் 3 முகங்கள் உள்ளது. சந்திரனுக்கு 1 முகம், பிரம்மனுக்கு 1 முகம், திருமாலுக்கு 1 முகம் என 3 முகத்துடன் அருள்பாலிப்பதாக இவ்வாலயத்தில் ஐதீகம் உள்ளது. திருவக்கரையில் உள்ள இறைவனுக்கு சந்திரசூடன் என்ற ஒரு பெயரும் உண்டு. அழகு தமிழில் இடைக்காலத்தில் பிரைசூடன், பிரைசூடிய பெருமான் என்று பெரிய புராண ஆசிரியர் சேக்கிழார் பாடல்களில் குறிப்பிட்டு வந்துள்ளார். அவருக்கு முன்பு 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருநான சம்பந்தர் இக்கோயிலுக்கு பிறையணி கொன்றையினான் என்று செந்தமிழில் குறிப்பிட்டு தேவார பதிகம் பாடியிருப்பதும் திருவக்கரை கல்வெட்டுகளில் சிவலோகமுடைய பரமசிவம் என்றும் சந்திரசேகரமுடையார் என்றும் இத்தலத்து இறைவனை அழைத்து வந்தது தெரிகிறது. பின்னாட்களில் இந்த பெயர் சந்திர மௌலீஸ்வரர் என்று சமஸ்கிருதத்தில் மாற்றப்பட்டுள்ளது. தற்போது அப்பெயரிலே ஆவணப்படுத்தப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. திருவக்கரையில் இருந்து அருள்பாலிக்கும் மூலவர் சந்திரசேகரமுடையார் எனப்படும் சந்திர மௌலீஸ்வரரை சந்திரன் வந்து வணங்கியதாக தலபுராணங்கள் சொல்கிறது. சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானை வணங்கினால் பிறவியால் வரும் தீய வினையும் நோயும் நம்மை விட்டு அகலும் என திருநாவுக்கரசர் பாடலாக பாடுகிறார். ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் இடதுபுறத்தில் விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. இந்த திருவக்கரை மௌலீஸ்வரர் திருத்தலத்தில் உட்பிரகாரத்தில் முதலில் நால்வர் சன்னதி உள்ளது. தேவார பாடல்கள் பாடிய திருநான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர் ஆகியோர் சிலைகள் வரிசையாக உள்ளன. குரு பகவான், விஷ்ணு பகவான், பிரம்மா, சண்டிகேஸ்வரர் ஆகியோர் கோட்ட சிற்பங்களாக அருள் காட்சி தருகிறார்கள். பிரம்மாவிற்கு பக்கத்தில் மகிஷாசுர மர்த்தினி மிக கம்பீரமான தோற்றத்தில் அருட்காட்சி தருவது மற்ற ஆலயங்களில் இல்லாத தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த திருவக்கரை திருத்தலத்தில் 6 முக பெருமான் 12 கரங்களுடன் வள்ளி தேவியானியுடன் அருட்காட்சி வழங்குகிறார். அருணகிரி நாதரால் இத்தல முருகனுக்கு திருப்புகழ் பாடல்கள் பாடப்பெற்றது. அவர் பாடிய பாடல்களே அதற்கு சான்றாய் உள்ளது. அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற முருகரை தரிசனம் செய்துவிட்டு நகர்ந்தால் பல்லவர் கால குடையோடு கூடிய விநாயகர், லிங்கோத்பவர், விஷ்ணு, பைரவர், குண்டலினி முனிவர், ஸ்ரீதுர்கை, ஸ்ரீநாகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர், அகத்தியர் வழிபட்ட லிங்கம் என வரிசையாக அருட்காட்சி வழங்குவதை காணலாம். திருவக்கரை திருத்தலத்தில் அர்த்த மண்டபத்தின் வலப்புறத்தில் உள்ள நடராஜர் கால் மாறி நடனமாடும் விதத்தில் உள்ளார். வழக்கமாக எல்லா சிவன் கோயில்களும் நடராஜரின் வலது கால் பூமியிலும் இடது கால் அந்தரத்திலும் நிற்கும். இந்த தலத்தில் மட்டும் இடது கால் பூமியிலும் வலது கால் அந்தரத்தை நோக்கியும் இருப்பது வக்கர தாண்டவம் என சொல்லப்படுகிறது. இந்த திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் திருத்தலத்தில் நந்தி, பலிபீடம், கொடிமரம் ஆகியவை மூலவருக்கு நேராக இல்லாமல் சற்று கோணலாக இருப்பதும் இந்த நடராஜர் நடனமும் சற்று வக்கரமாக இருப்பதும் தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மூலவராக வீற்றிருக்கும் சந்திரமௌலீஸ்வரர் கருவறைக்கு தென் திசையில் குண்டலி முனிவரின் ஜீவ சமாதி உள்ளது.
அக்காலத்தில் குண்டலினி முனிவர் சித்த மருத்துவம் செய்து மக்களின் உடற்பிணியை போக்கியதாகவும் யோகம் சித்தம் போன்றவற்றில் தேர்ச்சி உடையவராகவும் இறை நம்பிக்கையோடு கோயில் பணியில் கவனித்ததாகவும் செவிவழி செய்திகள் கூறுகிறது. அக்காலத்தில் இந்த திருவக்கரைக்கு குண்டலி வனம் என ஒரு பெயரும் இருந்து வந்துள்ளது. அந்த குண்டலி வனத்தில் வாழ்ந்ததாலே இவருக்கு குண்டலி முனிவர் என பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. யோகம் சித்தம் கைவர பெற்றவர்கள் தமது உடலின் ஆற்றலை ஒருமுகப்படுத்தி உச்சந்தலையை நோக்கி கொண்டு வருவதே குண்டலினி யோகமாகும். விளக்கினை ஏற்றி வெளியே அறிமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும். விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கு வருதாமே என்கிறார் திருமூலர். திருவக்கரையில் உள்ள குண்டலி முனிவர் நாணியார் வரிசையில் வருகிறார். அறிவை தாண்டி அறிவினை ஏற்றி சிவஞானத்தை பெற்று ஆன்மாவுக்கு ஒளியை தந்த சிவபெருமானின் திருவடியை பொருந்தி வாழ்பவர்கள் நாணியார்கள். இதைத்தான் திருமூலர் விளக்கில் விளக்கை விளக்க வல்லார் என்று குறிப்பிடுகிறார். சிவபெருமான் செந்தழல் கொண்டவன், வெப்பமும் ஒளியும் ஒரு சேர பெற்றவன். அதனால்தான் திருமூலர் விளக்குடையான் என சிவபெருமானை சொல்கிறார். விளக்கை பிறந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கழல் மேவலுமாமே என பாடல் மூலம் சொல்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. திண்டிவனத்திலிருந்து மயிலம் வழியாக புதுவைக்கு செல்லும் பாதையில் பெரும்பாக்கம் என்னும் இடத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரியிலிருந்து திருக்கனூர் வழியாக விழுப்புரம் செல்லும் சாலையில் திருக்கனூரிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை. திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தின் முகவரி அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில், திருவக்கரை போஸ்ட் 6-04-3-04, விழுப்புரம் மாவட்டம். வக்கரமாக அமையப்பெற்ற கிரகங்களால் வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தலத்திற்கு வந்து இங்கு வக்கரமாக கட்டப்பட்டிருக்கும் கோயிலை வலம் வந்தால் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் வாழ்வில் தேடி வரும் என்பது தொன்மையான நம்பிக்கையாக அப்போதும் இப்போதும் இருந்து வருகிறது. திருமணமாகாதவர் பிள்ளைப்பேர் இல்லாதவர்கள் இக்கோயில் உள்ள துர்க்கையம்மனை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகாலத்தில் பூஜை செய்து வந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் திருமண யோகம் கூடி வரும் என்றும் இப்பகுதி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்த திருவக்கரை சிவன் கோயிலும் வக்கரகாளியம்மன் கோயிலும் கிரகதோஷ நிவர்த்தி தலமாக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. மற்ற மாநிலங்களிலிருந்தும் பெரிய அளவில் பொதுமக்கள் திரண்டு வந்து இவ்வாலயத்திற்கு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயிலில் ஆலயத்தின் பின்புறம் மேற்கு பார்த்த காட்சியாக வரராஜ பெருமாள் காட்சியளிக்கிறார். வரராஜ பெருமாள் தன் கையில் உள்ள சக்கரத்தின் மூலம் வக்ராசுரனை அழிக்கிறார். அவ்வாறு வக்ராசுரனை சக்கரத்தின் மூலம் அழிக்கும் போது சிந்திய இரத்தத்தை காளி பூமியில் சிந்தாமல் நாக்கை நீட்டி குடித்தாள் என்று தலபுராணம் சொல்கிறது. இந்த சந்திரமௌலீஸ்வரர் திருவக்கரை திருத்தலத்தில் நவகிரக சந்நிதி ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தின் முடிவில் வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அதனை கடந்து வந்தால் இந்த நவகிரக சந்நிதியை காணலாம். வழக்கமாக எல்லா நவகிரக சந்நிதியிலும் சனி பகவானின் வலதுபுறத்திலே காகம் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் இடதுபுறத்தில் காகம் இருக்கிறது. இதனை வக்கர சனி என்று அழைக்கிறார்கள். வரதராஜ பெருமாள் கோயிலின் பின்புறத்தில் 1008 லிங்கம் கோயில் உள்ளது. ஒரே கல்லில் 1008 லிங்கங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. சிற்பியின் கைவண்ணம் இந்த லிங்கத்தை காண்பவரை கண்ணை கவரும். ஆலயத்தின் நுழைவு வாயிலின் வலது பக்கத்தில் வீரபத்திரரின் பழமையான சிலை ஒன்று பார்ப்பவரின் கண்ணையும் கருத்தையும் கவரும் விதத்தில் உள்ளது. பிரிசூடிய பெருமானின் கருவறைக்கு செல்லும் பொழுது இரு பக்கமும் 2 வாயில் காப்பர் சிலைகள் எடுப்பான தோற்றத்துடன் காட்சியளிக்கும். ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட இச்சிலைகள் ஏறக்கூடிய 10 அடி உயரம் கொண்டது. தமது கால்களை கதைகளின் மேல் வைத்தவாறு உள்ளது. இவ்வாலயத்தில் உள்ள வக்கரகாளி அம்மனை இடைவிடாமல் 3 மாத பௌர்ணமி நாட்களை தரிசனம் செய்தால்
நினைத்த காரியம் நடக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அதற்கு சான்றாக பௌர்ணமி நாட்களில் சுமார் 100,000 மக்கள் இந்த திருவக்கரை வக்கரகாளி அம்மன் கோயிலில் கூடுவதாக ஊர் மக்களும் ஆலய நிர்வாகமும் சொல்கிறார்கள். வக்கரகாளி அம்மன் வரலாறு, வக்கரகாளி அம்மனை வழிபடும் முறை ஆகியவற்றை சென்ற காணொளியில் நாம் சொல்லியுள்ளோம். அதனை பார்க்க விரும்பும் அன்பர்கள் இக்காணொலியின் விவர உரையில் அந்த இணைப்பை கொடுக்கிறோம், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை ஆண்டபோது செந்தமிழின் வளர்ச்சி சீராக இருந்தது. அழகு தமிழில் கோயில் வழிபாடு குறைவின்றி நடந்தது. சோழர்களுக்கு பிறகு தொண்டை நாட்டை பல்லவர்கள் ஆண்டபோதுதான் கோயில்களில் வடமொழி நுழைந்தது. கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் அவரின் அரசவை உறுப்பினர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். திருவக்கரை கல்வெட்டுகளில் சிவலோகமுடைய பரமசிவம் என்றும் சந்திரசேகரமுடையார் என்றும் இத்தலத்து இறைவனை அழைத்து வந்தது தெரிகிறது. பின் நாட்களில் இந்த பெயர் சந்திரமௌலீஸ்வரர் என்று சமஸ்கிருதத்தில் மாற்றப்பட்டுள்ளது. தற்போது அப்பெயரிலே ஆவணப்படுத்தப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. இந்த திருவக்கரை திருத்தலத்தில் வக்கரகாளியினை வழிபட்டு விட்டு அதற்கு பின்பே சந்திரசேகரமுடையார் என்னும் சிவனை வழிபட வேண்டும். திருவக்கரை தலத்தில் சந்திரசேகரமுடையார் சிவன் கோயில், வக்ராசுரன் வழிபட்ட லிங்கம் வக்கரகாளி, 1008 லிங்கங்கள் கொண்ட சகசர லிங்கம், வரதராஜ பெருமாள் சன்னிதி, குண்டலினி முனிவர், அருணகிரியார் திருப்புகழ் பாடப்பெற்ற ஆறுமுக பெருமானார், வீரபத்ரர், பைரவர், நவக்கிரகம் ஆகிய தெய்வங்களை வணங்கி வேண்டும் வரம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.